ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கெமிஸ்ட்ரி 10th லெசனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நான் ஒரு 3-5 mark questions நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் போன வீடியோவில். இதில் கொஞ்சம் 2 marks சொல்லித்தரேன். ஸோ இன்னும் ஒரு வீடியோ நான் போட்டுட்டு அதில் நான் 10th லெசனை முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம அடுத்த லெசனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ என்னுடைய டார்கெட் முதல்ல 3rd revisionக்கு இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு கான்ஃபிடெண்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3rd revision முடித்ததுக்கப்புறமா வந்து இன்னும் மற்ற லெசனுக்கும் நான் போடுறேன். பப்ளிக் எக்ஸாம் நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹோமோஜினஸ் அண்ட் ஹெட்ரோஜினஸ் கேட்டலிசிஸ்? ஒரு படித்தான வினைவேக மாற்றி மற்றும் தமிழில் வேறு என்ன வார்த்தை போட்டிருக்காங்க, தொடர்பு வேறு நிலைமையில் இருக்கும் ஓகே. ஸோ ஹோமோஜினஸ் அண்ட் ஹெட்ரோஜினஸ் ஒருபடித்தான மற்றும் பலபடித்தான வினை மாற்றிகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஹோமோஜினஸ்னால் என்னென்னா, அந்த ஈக்குவேஷனில் இருக்க ரியாக்டன்ட்டு, ப்ராடக்ட்டு, நம்ம கேட்டலிஸ்ட்டு எல்லாமே ஒரே ஸ்டேட்டில் இருக்கும். எல்லாமே ஒன்று சாலிடாக இருக்கும், இல்லைன்னா லிக்விடாக இருக்கும், இல்லைனா கேஷஸாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஹோமோஜினஸ். ஹெட்ரோஜினஸில் நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, இது எல்லாமே வேறு வேறு ஸ்டேட்டில் இருக்குன்னு பார்த்தோம். ஒரு படி மேலே போயிட்டு இன்னும் குறிப்பிட்டு கேட்டலிஸ்ட் குறிப்பாக வந்து வேறு வேறு ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ கேட்டலிஸ்ட்டு வந்து மற்றதுலேருந்து மாறுபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு மோஸ்ட்லி வந்து கேட்டலிஸ்ட் வந்து ஒரு ஜென்ரலாக எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபைன்லி டிவைடட் மெட்டல் இல்லைன்னா ஒரு வலை காஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஹோமோஜினஸ் அண்ட் ஹைட்ரோஜினஸ்க்கான வித்தியாசம். ஒருபடித்தான வேகமாற்ற வினையில் வந்துட்டு நம்மளுடைய வினைப்பொருட்கள், வினை விளைபொருட்கள், வினைவேக மாற்றி எல்லாமே ஒரே நிலைமையில் இருக்கும். ஆனால் வந்து அடுத்து இந்த ஆல்டர்னேட்டில் வந்து ஹெட்ரோஜினஸில் பார்த்திங்கன்னா வேறு வேறு நிலைமையில் இருக்கும். குறிப்பாக வந்து வினைப்படுபொருட்கள் உள்ள மற்ற விளைபொருட்கள் உள்ள அதே நிலையில் வினைவேக மாற்றி இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வினைவேக மாற்றி நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோன்னா வந்து ஒரு திண்மமாக இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இங்கே இன்னும் குறிப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, தூளாக்கப்பட்ட உலோக நிலையிலோ அல்லது கம்பி வலை வடிவிலோ அது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டலிட்டிக் பாய்சன், இதுவும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், வினைவேக மாற்றி நச்சு. ஸோ இது ஒரு வினைவேக மாற்றி வந்து வினையை வந்து வேகமாக நடத்த ஹெல்ப் பண்ணணும்னா இது என்ன பண்ணும், ஸ்லோவாக்கிடும், இல்லை வினையவே ஸ்டாப் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணி அழிச்சிடும் அந்த வினையை. அதுதான் கேட்டலிட்டிக் பாய்சன்னு சொல்கிறாங்க, இல்லை வினைவேக நச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெப்டைசேஷன். பெப்டைசேஷன்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட விதமான மின்பகுளிகளை சேர்ப்பதன் மூலம் நமக்கு வந்துட்டு வீழ்படிவமாக்கப்பட்ட துகள்களை கூழ்மை நிலைக்கு மாற்ற இயலும். ப்ரெசிபிட்டேட்டட் பார்ட்டிகல்ஸை வந்துட்டு கொலாய்டல் பார்ட்டிகல்ஸை மாற்றுறது தான் வந்து இந்த ப்ரெப்டைசேஷன் அப்படின்ற ப்ராசஸ். ப்ரெசிபிட்டேஷனாக என்னென்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு லிக்விடு சேர்ந்து ரெண்டு லிக்விட் வினை புரியுதுன்னு வச்சுக்கோம், ரெண்டு திரவங்கள் வினை புரியுது, அதனுடைய விளைபொருளாக வந்து ஒரு சாலிட் கிடைக்குது, அது வந்து அடியில் தேங்கி நிற்கிது. ஸோ அதை தேங்கி நிற்கிற ப்ராசஸ் தான் இது நான் ப்ரெசிபிட்டேஷன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரெசிபிட்டேஷன் வந்துட்டு கொலாய்டலாக மாறுறது தான் வந்துட்டு பெப்டைசேஷன் ப்ராசஸ். அப்படி மாறுறப்ப வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, எலக்ட்ரோலைட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதை வந்து பெப்டைசிங் ஏஜென்ட் இல்லை டிஸ்போசிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா வந்து கூழ்மமாக்கும் காரணி அல்லது விரவுதல் காரணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பேசிக்காக வந்து கூழ்மமாக்கல் அப்படின்னா என்ன அப்படின்றது இந்த கேள்வியாக இருக்கும். அடுத்தது பார்க்குறப்ப, ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ப்ரொமோட்டர்ஸ் ஆர் ஆக்டிவேட்டர்ஸ், இதுவும் பார்த்தோம். இது வந்து கேட்டலிட்டிக் பாய்சனுக்கு ஆப்போசிட், அதாவது வினைவேக மாற்றி நச்சுக்கு எதிராக இது வேலை செய்யும். வினைவேக மாற்றி நச்சு என்ன பண்ணும், வினையை ஒன்று ஸ்லோவாக்கிரும், இல்லை வினையவே அழிச்சிரும். ஆனால் ப்ரொமோட்டர் என்ன பண்ணணும், வினையை வந்து இன்னும் வேகமாக ப்ராக்ரெஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பேசிக்காக வந்து உயர்த்திகள் அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்த்திகள் என்றால் என்ன, இல்லைனா ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ஆக்டிவேட்டர்ஸ் ஆர் ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது பார்க்குறப்ப, ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ஆட்டோ கேட்டலிஸ்ட் அப்படின்றாங்க. ஆட்டோ கேட்டலிஸ்ட்டில் அடிப்படையில் என்ன நடக்குன்னா, இங்கே தனியாக நம்ம ஒரு கேட்டலிஸ்ட் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த வினை இந்த ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா, இந்த இதுவும் இந்த கெமிக்கல் இந்த ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்ட் பண்ணுறப்பயே மெல்ல மெல்ல இதுவே வந்து தன்னைத்தானே வந்து கேட்டலிஸ்ட்டாக மாற்றிக்கும். ஸோ ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம்டு ஆக்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட் டு த ரியாக்ஷன். இனிஷியலி ரியாக்ஷன் ஸ்லோவாக இருக்கும், ப்ராடக்ட்டுக்கு கிடைக்க கிடைக்க வந்து இந்த வினை ரியாக்ஷன் ஃபாஸ்ட் ஆகிடும். ஏன்னா இதுவே இதுக்கான கேட்டலிஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். சில குறிப்பிட்ட வினைகளில் வினையில் உருவாகும் விளைபொருட்களில் ஒன்று வினைவேக மாற்றியாக செயல்படும். துவக்கத்தில் அந்த வினை மெதுவாக இருந்தாலும் விளைபொருள் கிடைக்க கிடைக்க அந்த வினையின் வேகம் அதிகமாகிறது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற வினைப்படு பொருளே வந்துட்டு வினைவேக மாற்றியாக மாறுச்சுன்னா அது வந்து ஆட்டோ கேட்டலிஸ்ட், இல்லைன்னா வந்துட்டு
சுய வினைவேக மாற்றியாக வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு சுய வினைவேக மாற்றி அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பாங்க. அதுக்கு இந்த வினை போட்டு நீங்கள் ஆன்சர் எழுத வேண்டியதுதான். ஸோ அடுத்தது பார்க்குறப்ப டிண்டால் எஃபெக்ட். டிண்டால் எஃபெக்ட்னா என்னென்னா வந்துட்டு ஒரு கூழ்மக்கரைசல்னால் அதில் வந்துட்டு அது ஒரு கூலை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு கொலாய்டல் சொல்யூஷனில் நீங்கள் வந்துட்டு லைட் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைட் வந்துட்டு எல்லா திசையிலையும் பரவ ஆரம்பிக்கும், ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அது ஏன்னா அந்த கொலாய்டல் சொல்யூஷனில் சின்ன சின்னதாக கண்ணுக்கே தெரியாமல் ரொம்ப 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 குட்டியான கற்கள்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அது வந்து தண்ணியில் அப்படியே நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீ லைட் அடிக்கிறப்பன்னா அதில் பட்டு ஒளி சிதறல் ஏற்படுறது தான் வந்துட்டு டிண்டால் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. முதல்ல ஃபேரடே தான் அதை கண்டுபிடிச்சார், அப்புறமா அறிவியல் பொறுமை நிரூபிச்சது டிண்டால் தான். ஸோ இதுதான் வந்து டிண்டால் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு பகுதியான ஒளியை வந்துட்டு அந்த துகள்கள் இருந்துச்சு இல்லையா, அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் இல்லை கொலைடர் பார்ட்டிகல்ஸ் அவன் எடுத்துக்குவான், மீதியெல்லாம் வந்து சிதறடிச்சிருவாங்க, ஸ்கேட்டர் பண்ணுருவான் அப்படின்றது தான் டிண்டால் எஃபெக்ட். ஸோ இது ஒன்று. அடுத்த பாட்டு இது டிண்டால் விளைவு என்றால் என்னன்னு சொல்லிட்டு தமிழில் கேட்பாங்க இந்த கொஷினை. அடுத்தது என்னென்னா ரைட் அண்ட் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் குலைட், கூழ்மங்களின் ஒளியியல் பண்புகளை எழுதுகின்றாங்க. இதுதான் அதோடய ஆன்சரும் கூட, ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான். கூழ் நீ என்ன கூழ்மை கூழ்மங்களுக்கு ஒளியியல் பண்புகள் இருக்கிறது. அப்போ என்ன ஆகுனா நான் வந்துட்டு ஒரு கண்டெய்னரில் கூழ்மத்தை எடுத்துக்கிறேன், என்ன சொல்ல அது எப்படி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம், தண்ணி இருக்குது, தண்ணியில் கண்ணுக்கே தெரியாமல் குட்டி குட்டியாக பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மண் கரைசல் கூட எடுத்துக்கலாம், மண் எடுத்து தண்ணியில் கரைச்சின்னா அது ஒரு மாதிரி கலங்கலான நிலைமையில் இருக்கும். ஸோ இந்த லைட் இந்த இடத்துல நீங்கள் ஒரு டார்ச் அடிச்சு லைட் அடிச்சிங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்க்குறப்ப இந்த டார்ச் லைட் வேவ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் மேலே வந்து பார்க்குறப்ப நம்மளால் அந்த பாதையை அந்த டைரெக்ஷனை பார்க்க முடியாது, அது நம்ம ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி தான் தெரியும், லைட்டு போகிறது தெரியாது. அதுதான் வந்து இந்த குழாயுடைய ஒன் ஆஃப் த கீ ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ லைட்டுடைய டைரெக்ஷனில் பார்க்குறப்ப நம்மளால் வெளிச்சத்தை பார்க்க முடியும், மேலேருந்து பார்க்குறப்ப பார்க்க முடியாது. அந்த மேலேருந்து பார்க்குறதுனால பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைன்னா செங்குத்து திசைகள், செங்குத்து திசையிலேருந்து பார்க்குறப்ப நமக்கு ஒளி தெரியாது அப்படின்றாங்க. மேலும் இதை வச்சு தான் டிண்டால் எஃபெக்டையும் இங்கே கீழே விவரிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு கேள்விக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஆன்சர் தான். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு 8 கொஷின்ஸு, இதிலேருந்து வந்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் இந்த லெசனை முடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.